கிறிஸ்துக்குள்ள பிரியமான என் தேவ ஜனங்களே, இன்று நாட்களில் நம்ம பார்க்க இருக்கிற பைபிள் குறித்து காரியங்கள் என்னென்னா, மத்தேயு அதிகாரம் 3. இந்த அதிகாரத்தில் மிக தெளிவாக போட்டிருக்கிறது யோவான் சுசகர் பற்றி. அவர் எப்படி அவர் ஊழியத்தை ஆரம்பித்தார், அவர் ஊழியத்தில் எப்படி அவர் உண்மையாகவும் நீதியாகவும் செய்தார் ன்றதை நம்ம பார்க்க இருக்கிறோம். எப்படின்னா, அவரோட வாழ்க்கையில் மிக தெளிவாக இருந்தார். அவர் பெற்றவர்களும் மிக ஆவிக்குரிய வாழ்க்கையில் செழிப்பாக இருந்தார்கள். அதுதான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிக செழிப்பாக இருந்தார்கள். அதே போல தான் தன்னோட மகன்களும் இருக்க வேண்டும் நினைத்தார். ஏனென்றால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட குழந்தை அப்படியாப்பட்டது. நீங்கள் இந்த மத்தேயு சாப்டர் இந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த எப்படி அவர் இந்த சாப்டரை வந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கும்போது வாசிக்க கேட்போம். மத்தேயு அதிகாரம் 3. அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் மனாந்திரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று மனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்க தரிசினால் சொல்லப்பட்டவன் இவனே. இந்த யோவான் ஒட்டக மயிர் உடையை தெரித்து தன் அறையில் வார்க்கச்சியை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் அவனுக்கு ஆகாரமாயிருந்தது. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசம் பார்க்கும்போது எப்படி இருந்தா, அவர் வந்து யாருக்கு வழி ஆயத்தப்படுத்துறாரு நீங்க பாருங்களேன். அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து வந்து வருகிறாரு, வந்துட்டார். ஆனால் இவர் ஒரு இடத்துல இவரோட ஊழியங்களை ஆரம்பிக்கும் போது அவர் எப்படி பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு ஜனங்களுக்கு வந்து சுசஸ்தை பெற பற்றி சொல்கிறாரு. எப்படின்னா, நீங்கள் வந்து உண்மையாக இருங்க, நேர்மையாக இருங்க, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்கு ஒரு உதவி வழி கொடுங்க, இடம் கொடுங்க. வழினாக்கா அவர் நடந்து போகிறதுக்கு இல்லை, நம்ம இதயத்தில் அவருக்கு வந்து எப்படி ஒரு இடம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வந்து பல கிரைகள் செய்வார்ன்றதை இங்கே மிக தெளிவாக யோவான் சுசகர் தெளிவுபடுத்துகிறாரு. எல்லா ஜனங்களுக்கும் சொல்கிறாரு, நீங்கள் வந்து என்ன பண்ணணும், உங்கள் இதயத்துக்கு வழி கொடுங்க, இடம் கொடுங்க. இயேசு கிறிஸ்துக்கு உதவி பண்ண, இயேசு கிறிஸ்து வராரு, அவர் வந்தார்னா நமக்கு பல காரியங்கள் நமக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் என்னடா சாப்பிடுவார், அவர் எப்படி இருப்பாருன்றதும் நம்ம இந்த வாசிக்கப்பட்ட வசனங்களை பார்த்தோம். இன் முன்னும் சில வசனங்கள் இந்த அதே வசனங்களை தொடர்ந்து கேட்க இருக்கிறோம். சத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் இங்கே பாருங்களேன், அவர் சொல்லும்போது பாருங்களேன், எத்தனை பேர் வந்து அவர்கிட்ட போய் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டாங்க. அவர் என்னத்தை பற்றி சொன்னாங்க, மனம் திரும்புங்க, மனம் திரும்பி இங்கே வாங்க, தேவனிடத்துக்கு வாங்க, வழிகாட்டுங்க. சில பேர் வந்து வராங்க, அவர்கிட்ட வரும்போது அவரை பற்றி எங்கே இசையா சாப்டர்லேயே அதிகாரத்திலே போட்டிருக்குது. இந்த மாதிரி ஜான் பேப்டிஸ்ட் வருவார், இந்த மாதிரிலாம் பேசுவார்னு எதில் போட்டிருக்கிறார், இதில் குறித்திருக்கு, இசையால் இருக்குதுன்ட்டு. பழைய ஏற்பாட்டை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறாங்க. கர்த்தர் கீழ்ப்படும் போது என்ன மாதிரி கணிகள் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. வர ஜனங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது எல்லாருக்கும் எப்படி, அவர் வந்து மிக பரிசுத்தமான உள்ளவர், அவர் வந்து தைரியம் உள்ளவர், யாருக்கும் பயப்படாதவர், ஒரு மிக ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மெச்சூரிட்டியான பர்சன். ஒரு எப்படி பாருங்க, அடுத்த அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, பெரியின் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. பாருங்க, இங்க சில பரிசேரங்க வராங்க, அவங்க பாக்குறாங்க, ஏன்னா இந்த என்ன பண்றான் ஏவான் அப்படின்னு பாக்குறாங்க. ஒரு நல்ல காரியத்தை பண்றதை பார்த்துட்டு அவங்களுக்கு கோபம் வருது. அதுக்கு யோவான் எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்களா, அவங்கள வந்து தொட்டு சொல்கிறார், எவ்வளோ தைரியம் என்னங்க. அந்த காலத்தில் கிறிஸ்துவை பார்த்தால குடும்பப்படுத்துகிற நேரங்களில்
எப்படி அவங்கள பார்த்து எவ்வளோ தெளிவாக எவ்வளோ தைரியமாக பேசுகிறார் பாருங்க. அப்போது அவருக்கு யார் அத்தனை அதிகாரம் கொடுத்தாங்க, அவருக்கு யார் பலமாக இருந்தாங்க, அவருக்கு யார் துணையாக இருந்தாங்க, இல்லை நம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான். நம்ம வந்து ஒரு காரியங்களை செய்யும் போது எப்படி இயேசு கிறிஸ்து பாதுகாக்கிறார் பாருங்களேன், தைரியமாக அவங்க பேசுகிறாங்க, கர்த்தர் அவங்கள பாதுகாக்கிறார், கர்த்தர் கர்த்தர் எல்லா ஒரு நேரத்திலையும் கர்த்தர் வந்து அவங்கள பாதுகாக்கும் போது அவங்க வந்து இன்னும் தெளிவாக இன்னும் பலமாக அதிகாரத்தோட உண்மைகளை பேச அவங்க என்ன பண்ணுறாங்க, உற்சாகத்தோடு நிற்கிறாங்க. அப்போது அங்கே அங்கே வந்த பரிசுகள் என்ன நினச்சிருப்பாங்க, ஏன்னா இவங்க இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அவர் ஒரு பாயிண்ட்டை வைக்கிறாருங்க, ஒரு விஷயத்தை சொல்லித்தரார், அப்ராமின் பிள்ளைகள்னு சொல்கிறீங்களே, ஆனால் நீங்கள் அப்படி நடந்துக்கிறீங்களா, நம்ம எல்லாம் வந்து பைபிளை போட்டுக்குது அப்ராமின் பிள்ளைகள் நாங்களோன்ட்டு. ஆனால் கர்த்தர் அப்ராம்கிட்ட பழைய ஏற்பாட்டில் சொல்வார், அந்த அப்ராம் வந்து எங்கள் கூட இருந்தார், அப்ராம் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியில் நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லும் போது கேள்வி பண்ணுவாங்க, உங்களுக்கு இன்னும் 50 வயசு கூட ஆகலை, நீங்கள் அப்ராம் காலத்தை பற்றி எப்படி இருந்திருப்பீங்கன்ட்டுலாம் கேள்வி பண்ணுவாங்க. பார்த்தீங்களா எப்படிங்கிறாங்க ஜனங்க. அதே போல தாங்க இந்த புது ஏற்பாட்டிலையும் சில ஜனங்க இன்னும் அந்த கட்டளை கட்டளையும் அவங்க மாறாத அப்படியே இருக்கிறாங்க. அவங்க அந்த இடத்துலையும் பல பேர் அவங்க பாவத்தை அறிக்கை செய்து புது ஜீவனத்தை பெற்றுக்கொண்டு புது வாழ்க்கையை தொடங்குறதுக்காக யோவான் பிரகாசப்படுறாரு. அது கர்த்தர் அவங்களுக்கு அவகாசம் பண்ணி அவங்கள நடத்துகிறாருன்றதை நம்ம இங்கே பார்க்கிருக்கிறோம். எவ்வளோ தெளிவாக அவர் செய்கிற காரியங்களுக்கு நம்ம எப்படி கீழ்ப்படுகிறோன்ற, நம்ம ஜனங்க எப்படி கீழ்ப்படைந்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் இன்றைய நாட்கள்லையும் நம்ம சபைகள் மத்தியிலும் சில இடத்துலலாம் கீழ்ப்படுகிறாங்க, ஆனால் எல்லாரும் பிரிவுகளாகிறாங்க. அதுவும் நல்லது தான், அது நான் தவறுன்னு சொல்ல இது பண்ணல, இருக்கட்டும். ஆனால் அந்த மாதிரி பிரிவு இருக்கிறதுனால தான் அங்கங்கே நிறைய இடத்துல ஊழியங்கள் நடக்கிறது. அத்தனை இடத்துல ஊழியங்கள் வந்து இன்னும் செழிப்பாக நடக்கணுன்றதை நம்ம ஜெபம் பண்ணிப்போம். நம்ம நம்ம ஊழியக்காரங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தரோட நாமம் மகிமைப்படும், கர்த்தரோட சமூகம் பிரகாசிக்கும், எல்லாம் ஒரு இடத்துலையும் இது வந்து முன்னே வரணுன்றது நம்மளோட ஆசையாக இருக்கணும். நம்மளோட ஜெபம் என்றென்றும் நம்ம ஜெபங்களில் இதை நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கணும் என்றது நம்ம கிறிஸ்துவருக்கு ஒரு மிக மிகப்பெரிய வேலை இது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும், மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராயிருக்கிறார், அவருடைய பாத ரட்சைகளை சுமக்கிறதற்கு. பாருங்களேன் அவர் சொன்னதான் செய்கிறாங்க. சில இந்த உலகத்தில் வந்து சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று, அவர் வழி கொடுங்க சொல்லணும், அதுக்கு நடத்தது தான் சொல்கிறாருங்க, நான் உங்களுக்கு ஜலத்தால் வந்து உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன், எனக்கு எனக்கு அடுத்த வரவர் வந்து எப்படி பண்ணுவார், எதில் கொடுப்பார், ஆவிலையும் அவ்வளோ ஒரு பரிசுத்தமாக பேசுகிறார் பாருங்களேன், அக்னியாலும் கொடுப்பார் என்று. அக்னினாக்கா அந்த பரிசுத்த ஆவியானோட ஒரு பிரசன்னம் நமக்கு பெற்றுக்கொள்கிறானுங்க. இந்த காலத்தில் நினச்சிக்கிறாங்க நான் ப்ரேயர் பண்ணுறதுனால என்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இல்லையானு, கண்டிப்பாக அப்படின்னு நினைக்கிற தவறு இங்கே கேளுங்கள. நம்ம வந்து பேப்டிஸ் பண்ணும்போது இயேசு நாமத்தில் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன வரும், பரிசுத்த ஆத்மா நம்ம கூட இருப்பாங்க. நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞான ஸ்நானம் கொடுப்பார், தூற்று கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியில் சுட்டெரிப்பார் என்றான். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு. பார்த்தீங்களா இந்த ஜனங்க, நம்ம எல்லாரும் அவ்வளோதாங்க, நம்ம ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோம், நம்ம வந்து அப்படியே இருந்திராதபடிக்கு நம்ம வாழ்க்கையில் வந்து பல காரியங்கள். ஆனால் உண்மையாக நான் பார்த்த வரைக்கும் பல கிறிஸ்தவர்கள் உண்மையாக செய்கிறாங்க, அவங்களுக்கு கர்த்தருக்காக உண்மையாக இருக்கிறாங்க, கர்த்தருக்காக நேர்மையாக இருக்கிறாங்க, கர்த்தருக்காக ஒவ்வொரு காரியங்களும் செய்து முடிக்கிறாங்க, அவங்களுக்கு கர்த்தராக ரொம்ப அவங்கள கர்த்தர் அவங்கள நல்லபடி நடத்து வரன்னு விசுவாசிக்கிறோம். அதை பார்த்து நம்மளும் பல காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த காரியங்களை குறித்து பத்துங்க பல பேருக்கு சொல்ல, அதுதான் நான் சொல்லியிருக்கிறேங்க. என்னால் முடிஞ்ச வேலைங்களை நான் செய்கிறேன். எப்படின்னா எனக்கு கொடுத்த கர்த்தர் சில விஷயங்களுக்காக நான் பிரயாசப்படுத்து சில விஷயங்களை செய்யும் போது கர்த்தர் என்னை நடத்துவார நான் விசுவாசிக்கிறேன். அதே போல் இன்னும் பல பேர் எனக்கு இன்னும் பல பேர் மனம் திரும்பாதவங்க மனம் திரும்பணுன்றது தான் நம்மளோட எல்லாரோட நோக்கமாக இருக்கும். எல்லாம் ஒரு கிறிஸ்தவர்கள் நம்மளோட நோக்கமே வந்து இது தான். எப்படின்னா பல நம்மளை வந்து தவறாக பேசுவாங்க, ஐயோ இவங்க வந்து மனம் மாற்ற பண்ணுறவங்க அப்போ என்னென்னவோ சொல்லுவாங்க. ஆனால் நம்ம செய்கிற காரியங்களை குறித்து நமக்கு ஒரு தெளிவு வேணும்,
இப்போது ஒருத்தர் வந்து நம்ம ஒருத்தர் பற்றி நம்ம இயேசு பற்றி சொல்கிறோன்னா முன்னாடியே முந்தையே நம்மளுக்கு கொஞ்சம் சில விஷயமாக தெரிஞ்சிருக்கணும். இப்போலாம் பல இடத்துல வந்து க்வெஸ்சன் பண்ணுறாங்க, நம்மளோட அவசியங்களுக்கே கொஞ்சம் பைபிள் நாலேஜ் இருக்குது, பைபிளை குறித்து அவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க. ஓ இயேசு இப்படி இருந்தார், இப்படி பண்ணி சும்மா சாட் ஜிபிடியில் போட்டெல்லாம் இயேசு பற்றி ஒன்று கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள் இயேசு பற்றி. இதை வச்சு என்ன பண்ணுறாங்க, எத்தனையோ நம்ம வந்து தெளிவாக வெளியே வந்து நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கிறோம், எத்தனையோ சீக்ரெட் கிறிஸ்டன் இருக்கிறாங்க இந்த காலத்தில். அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கிறது, சாட் ஜிபிடியில் போய் தெரிஞ்சுக்கிறது, யூடியூப் இந்த மாதிரி விசேஷங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறது, அதுக்காகத்தான் நம்ம பிரயாசம் பண்ணுறோம். இன்றைக்கி நமக்கு கர்த்தர் நல்ல பிளாட்ஃபார்ம் சோஷியல் மீடியாவை கொடுத்துருக்காரு. இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து வெளியே சொல்லிக்க மாட்டாங்க நான் கிறிஸ்துவன்ட்டேன், ஆனாலும் அவங்க கிறிஸ்துவை பற்றி தெரிந்து புரிந்து தெரிஞ்சுக்கணும். எத்தனையோ ஜவராஜ் ஜான் ஜவராஜ் பாடல்கள் கீழே கமெண்ட்ஸில் பார்ப்பேன், அவங்க வந்து ரொம்ப இருக்கிறாங்க, இந்து நான் வந்து வேறு மதத்தை பெண் இது நான் வந்து அனகா இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மெசேஜ் பார்க்கும்போது எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கும். அதே போல் பல பாடல்களில் பிரக்கமென்சையா பற்றி அவர் இதில் பார்க்கும்போது, அப்புறமா வந்து சில இங்கிலீஷ் பாடங்கள்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க கீழே, கீழே கமெண்ட் பண்ணி அவங்களை பற்றி சொல்லுவாங்க, வந்து சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி கமெண்ட்டுக்கு நம்ம இன்னும் கிறிஸ்தவர்கள் நம்மளும் என்ன பண்ணோம், அதுக்கு என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு வந்து சில விஷயங்களை கைட் பண்ணும். இப்போ பாருங்களேன், இப்போது ஒரு சபையில் ஒருத்தர் இருக்கிறாங்க, ஒரு சபையை போதகர் இருக்கிறாருன்னா அவர் கீழே சில பேர் இருப்பாங்க. அதே போல் அந்த சபை வந்து கூட வந்து ஒரு குடும்பமாக இருக்கும். அந்த குடும்பத்தில் என்ன நடந்தாலும் சபையாரர்கள் உதவி பண்ணுவாங்க. சில இடத்துல அது நடக்காது, ஆனாலும் அவங்க வந்து விசுவாசமாக இருக்கணும், இயேசு கிறிஸ்து நம்மளை நடத்துவார் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கணும். அதே தான் நம்ம வாழ்க்கையிலையும், நம்ம இயேசு கிறிஸ்துக்காக செய்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு செய்கிற நமக்கு முந்தி வந்து நமக்கு வந்து ஒரு வழிகாட்டி, இந்த பைபிள் வந்து ஒரு வழிகாட்டி. நமக்கு இப்போ எத்தனையோ பேர் கைட் புக்ஸ் வச்சுருக்கிறாங்க, மேப்பை பார்த்து எப்படி ஒரு இடத்துக்கு போய் சேர்கிறாங்களோ அதே போல தான் நம்ம மோட்சத்துக்கு இதுதான் நமக்கு முக்கியமான காரியம். விட்டு யோர்தானுக்கு அருகே அவரிடத்தில் வந்தார், யோவான் அவருக்கு தடை செய்து அனுப்புறீங்களா விட்டு வந்து இந்த மாதிரி தெரிஞ்சிட்டு இயேசு கிறிஸ்துக்கு வந்து என்ன பண்றாரு, அவர்கிட்ட பேப்டிஸ்ட் அவர் அவர்கிட்ட ஞானஸ்நானம் எடுக்கணும்னு வர்றாரு. அதுக்கு அவரு என்ன சொல்றாரு பாருங்களேன், உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. பாத்தீங்களா இவர் எப்படி உலகத்தை ஆரம்பிச்சாரு, சின்னங்களுக்கு ஒரு ஞானஸ்நானம் கொடுத்துரு, யாருக்குங்க இல்லை கடைசி கொடுத்தாரு அவர் இடத்துக்கு. அடுத்தது இயேசு கிறிஸ்துவ கிட்ட அவருக்கு என்ன சொல்கிறாரு, ஐயோ உங்களுக்கு நான் உங்கள்கிட்ட தான் அந்த ஞானஸ்தானம் எடுத்துக்கணும், நீங்கள் என்கிட்டே வரீங்களேன். அதுக்கு இயேசு கிறிஸ்துவ சொல்கிறாரு, இது நீ பண்ணு பழைய காரியம் நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது அவர் உடனே அது கீழ்ப்படுகிறார். பாருங்கள், இதுதான் முக்கியமான விஷயங்கள். நம்ம எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்துவ நம்மகிட்ட பேசுவார், பரிசுத்த ஆவியானவர் நம்மகிட்ட பேசுவார், வெளிச்சத்தின் தேவன் நம்மகிட்ட பேசுவார், காத்து கொண்டு இருக்கிறோம், ஆனால் கர்த்தர் நம்மளோட பேசிக்கொண்டு தான் இருக்கிறாருங்க. நம்ம அது கீழ்ப்படுகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், மனத்துக்கு திரும்பணும், அதுக்கு நம்ம செவி கொடுக்கணும், அது நம்ம இதயத்துக்கு வெளிச்சத்துக்கு அவர் நமக்கு காத்து கொண்டு இருக்கிறார் நம்ம கொடுக்கறதுக்காக. நம்ம அதெல்லாம் விட்டுட்டு நம்மகிட்ட பேசல கண்டிப்பாங்க எல்லாருக்கிட்டும் பேசிக்கிட்டே இருக்கிறார் கர்த்தர் கண்டிப்பாக எல்லார்ட்டையும் பேசுங்கிறாரு. வாண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவ கண்டிப்பாக பேசிக்கொண்டு இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு கிரியை செய்ய காத்து கொண்டு இருக்கிறாருங்க. நம்ம தான் அதுக்கு என்ன பண்ணணும், செவி கொடுக்கணும், இதயத்தில் இடம் கொடுக்கணும், பல காரியங்கள் அவர் செய்யறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாருங்க. நம்ம ஆயத்தப்படுவோம், நம்மளும் வந்து முயற்சி எடுக்கும். இங்கே பாருங்களேன், உடனே சின்ன சின்ன விஷயங்களை செய்யும் போது கர்த்தர் இறங்கி வந்து அவர்கிட்ட வந்து என்ன பண்ணுறாரு, எனக்கு நீ ஞானஸ்தானம் கொடு, எனக்கு நீ ஞானஸ்தானம் கொடுத்த பேர் பாரு அப்படின்னா உடனே என்ன ஆச்சா, வானத்துலேருந்து ஒரு புறாவை போல் வந்து இவன் இவர் என்னோட நேசகுமாரர். எப்படி இது சாட்சி பாருங்களேன், அப்போது யோவானுக்கு எப்படி இருந்திருக்கும் இந்த சாட்சி கேட்டிருந்தோம். யோவான் சல்லிப்பாயிட்டு இருப்பார், என் வாழ்க்கையில் பெரிய காரியம் அவரோட அச்சீவ்மெண்ட், அவரோட குறிக்கோள் அவர் என்ன பண்ணிட்டாரு, திட்டுட்டாருங்க. நம்ம வாழ்க்கையிலும் சில குறிக்கோள் நம்ம வைத்திருப்போம், சில இடத்துக்காக சில முயற்சி எடுத்திருப்போம். அது நம்ம 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 செய்யணும்னா நம்ம என்ன பண்ணணுங்க, முதலாவது நம்ம வந்து அதுக்கு பிரயாசப்படணும். பிரயாசப்படும் போது நம்ம வாழ்க்கையிலையும் அவரோட கிரைகள் மிக செழிப்பாக நடக்குங்க.
இயேசு கிறிஸ்து ஒரு காட்சி பார்த்தார் பார்த்தீங்களா, அவர் உடனே யாருக்குங்க ஞானஸ்தானம் கொடுத்தார், அவர் இயேசு கிறிஸ்துவுக்குங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவரோட பேர் யோவான் சூசகர், அவரோட ஒரு அதிகாரத்தில் எப்பா எவ்வளோ ஒரு விஷயங்களும் இருக்குங்க. நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம இதெல்லாம் கரைப்பிடிப்போம். நம்ம வந்து செய்கிற காரியங்களை நம்ம செழிப்பாக செய்வோம். கர்த்தருக்காக, குடும்ப நம்ம குடும்பத்துக்காக, பல பேருக்காக நம்ம செய்வோங்க. நமக்கு கர்த்தர் இருங்க. ஒரு சின்ன ஜெபம் ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற பரிசுத்தமான நல்ல கர்த்தாவே, வெளிச்சத்தின் தேவனே, சமாதான பிரபுவே, இயேசு கிறிஸ்துவே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். அப்பா, இந்த மத்தேயு சாப்டரில் யோவானை பற்றி பார்த்தோம், உம்முடைய பாசனங்களை பற்றி பார்த்தோம், பல எப்படி பேசினார்கள் நாங்கள் வாசிக்க கேட்டோம் கர்த்தாவே. அதே போல் எங்கள் வாழ்க்கையிலையும் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் உம்மோட பிரசன்னம் இருந்து நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. அதே போல் பல ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்திலும் தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எல்லாரையும் பாதுகாத்து வழி நடத்துறதுக்கு நியாயத்தமாக இருக்கிற விசுவாசத்தோட எங்கள் வாழ்க்கையும் கருத்தில் கொடுக்குறோம். தொடர்ந்து வழி நடத்தும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல பிதாவே. ஆமக்களே, இந்த நாட்களில் நம்ம இந்த ஒரு அதிகாரத்தை மிக தெளிவாக பார்த்தோம்னு விசுவாசிக்கிறோம். அதே போல் நமக்கு சில காரியங்களை நம்ம பகிர்ந்து கொண்டோம். நீங்களும் பிரயாசப்படுங்க. எல்லா காரியங்களும் கர்த்தருக்காக செய்வோம். கர்த்தர் பரிசுத்தர், வெளிச்சத்தின் தேவன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.